Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thin hair ல இருந்து thick hair ஆ மாறக்கூடிய ஒரு drink தான் உங்களுக்கு இந்த வீடியோல प्रिபெயர் பண்ணி காமிக்க போறேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா first week குடிக்கக்கூடிய drink என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்திருந்தேன். இப்போ வந்து second week குடிக்கக்கூடிய drink என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், இதில் இருக்கக்கூடிய யூசஸ்லாம் என்னென்னா, இது யாரெல்லாம் குடிக்கல, எந்த மாதிரியான டைமில் குடித்தா நல்லா பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நான் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்து வச்சிடறேன். இதில் பெரிய டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த சீரகத்தில் நிறைய விட்டமின்ஸ் அடங்கியிருக்கு, இது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே எடுத்துக்கலாம், மதர் ஃபீட் பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இந்த சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அயன் இருக்குது, அயன் ஃபுட் நான் எடுத்துகிட்டே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம். பட் அதை கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்ல ரிசல்ட்டுங்க தெரியும். ஸோ இது கூட கறி லீஃப் அண்ட் சீரகம் இது ரெண்டுமே போதும், நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த சீரத்தில் வந்து நிறைய விதமான நன்மைகள்லாம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ்னாலேயே ஹேர்ஃபால் இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சோம்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கண்டிப்பாக நல்லாவே ரிடியூஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நைட்டு வந்து இந்த சீரத்தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அப்படியே குறையிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ நல்லா இது சுண்டி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனது ஒரு டம்ளர் அளவு நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விட்டுறணும். இது வந்து நம்ம ஹேர்க்கு மட்டுமே பெனிஃபிட்ஸ் தராது, நம்ம ஸ்கின்க்கும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன்னா அதில் விட்டமின் இ இருக்குது, ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸையும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். மதர் ஃபீட் பண்ணுறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாலும் நல்லாவே ஊறும். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆர் ஈவினிங் டைம் இதை எடுத்துக்கலாம், வீக்லி ட்வைஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிங்க்கு தேவையான இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்துடலாம். ஃபாலி விதை, சீரகம், அதுக்கப்புறம் எலுமிச்சை மிளகு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கருப்பு உலர் திராட்சை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த இன்க்ரீடியன் எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு இன்க்ரீடியனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸுங்கிறது கொடுக்கும். இதை வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீ பார்க்கலாம். ஹேர் ஃபால் வந்து அப்படியே டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நியூ ஹேரையும் நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணும், இதில் இருக்கக்கூடிய யூசஸ்லாம் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்ட் 1, அதாவது போன வீக் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்லாம் என்னென்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸீட். இந்த ஃப்ளக்ஸீட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸீடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபோ லினோலெனிக் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அலர்ஜியெல்லாம் குறைச்சி நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். இதில் அமினோ அமிலம், கால்சியம், அயன், நியாசின், தைமின் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்ததாக சீரகம், கருவேப்பிலை, கருப்பு உலர் திராட்சை, இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடலாம். அதாவது நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை நல்லா சுண்டி வரணும். ஃப்ளக்ஸீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, இது பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா கம்மி பண்ணும். விட்டமின் பியும் இருக்குது. இந்த விட்டமின் பி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளக்ஸீட்னாவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதை நம்ம வெளியே ஹேர் பேக்காக போடாமல் இன்டேக்காக எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்டுங்க அது கிடைக்கும். ஸோ எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதை தூக்கி போடாமல் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் யூசஸ் பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாத இன்க்ரீடியன்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த யூசஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், சிஸ்டர் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் ட்ரிங்க் ஐட்டம்லாம் எடுத்து எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு, இது குடித்தா வெயிட் கெயின் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட் கெயினுங்கிறது ஆகாது. இதை வந்து சூடாக இருக்கிறப்பவே நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். அதனால தான் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் மாற்றிட்டு இருக்கேன். ஸோ கண்ணாடி போலில் வந்து ஹீட்டாக இருக்கிறப்போ நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா அது வெடிச்சிடும் இல்லையா. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நான் இது பண்ணியிருக்கேன். இது கூட இதில் இருக்கக்கூடிய கருப்பு உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு
நம்ம இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிங்க் என்ன, அதில் இருக்கக்கூடிய யூசஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம மெயினாக ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் ராகி மாவு. ஸோ இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐயோ, எனக்கு ராகி கூழ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா, ராகிலேயே நிறைய ரெசிபீஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிக்கும் அந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஸ்பூனில் இந்த மாதிரிலாம் கலக்கணும்னா கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பவுல் பவுலாக அப்படியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். இந்த ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ப்ரோட்டீன் மட்டும் இல்லைங்க, அதில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, நார்ச்சத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இதில் அடங்கியிருக்கு. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு கருகிடும். ஸோ இதை வந்து நல்லா கலக்கிட்டே இருங்க. கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகணும், இப்படியே நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும். ஸோ இதை வந்து ராகி வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. சிறுதானியங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிறுதானியத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி தான். நிறைய பேர்த்துக்கு ஆஃப்டர் டெலிவரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ராகி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம போன்ஸ் பெயின், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு பாடி ஹீட்னால ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இது தாராளமாக நீங்கள் மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும், உங்கள் பாடி ஹீட்டும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறினதும், சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் நான் இதில் வந்து ராகி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வீட்டில் இருக்க 2 டேபிள் ஸ்பூன் போட்டாவே வீட்டில் இருக்கிறவங்க 2 பேர் குடிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட மெயினாக இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறவங்கனால இப்படியே சாப்பிட முடியும்னாலும் நீங்கள் தாராளமாக இப்படியே கூட கூழ் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்றா குழந்தை கூட்டுற மாதிரி. ஐயோ, இப்படிலாம் எனக்கு சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக மோர் தயிர் எது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இன்னும் ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். நமக்கு வளருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் வளரும். ஸோ என்னோடய ஹேர் எப்படி இருந்து எப்படி க்ரோத் ஆகிருக்கு, ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஃபுட் ஐட்டம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேருங்கிறது நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ இந்த ட்ரிங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.